நயன் விக்கி ஜோடிக்கு திருமணமாகி வெறும் 4 மாதங்களே ஆன நிலையில் தங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளதாக புகைப்படத்தை வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்தார் விக்னேஷ் சிவன். வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றதில் நயன் விக்கி ஜோடி விதிகளை மீறினார்களா என பலரும் தலையை சொரிந்து கொண்டிருக்கும் நிலையில் ஊரக மருத்துவ இயக்குநரகம் மூலம் நயன்தாராவிடம் நிச்சயம் விளக்கம் கேட்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய திரையுலகில் லேடி சூப்பர் ஸ்டாராக வலம் வரும் நயன்தாரா தனது நீண்ட நாள் காதலன் விக்னேஷ் சிவனை கடந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி கரம் பிடித்தார். ஹனிமூனுக்காக வெளிநாடுகளுக்கு அடிக்கடி பறந்து கொண்டிருந்த இந்த ஜோடி திடீரென தங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளதாக புகைப்படத்தை வெளியிட்டனர். இதற்கு ஒரு பக்கம் வாழ்த்துகள் குவிந்து வந்தாலும் மறுபக்கம் சர்ச்சைகளுக்கும் பஞ்சம் இல்லை. அது எப்படி? திருமணமாகி 4 மாதங்கள் தான் ஆகிறது, அதற்குள் இரட்டை குழந்தையா? வாடகை தாய் மூலம் அம்மாவான நயன் நிறைய சட்ட பிரச்சனைகளை சந்திப்பார் என பலரும் கூறி வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, பொதுவாக கணவனோ மனைவியோ குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் குறையிருக்கும் பட்சத்தில் திருமணமான 5 வருடங்களுக்கு பிறகே வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். அதுவும் கடந்த ஜனவரி மாதம் இந்தியாவில் மத்திய அரசால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது இந்த தடைக்கு பின்னர் திருமணம் செய்து கொண்ட நயன் விக்கி வாடகை தாய் மூலம் குழந்தையை பெற்றது சரியா என பலரும் முணுமுணுத்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை கிண்டியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வாடகை தாய் மூலம் நயன் விக்கி இரட்டை ஆண் குழந்தைகளை பெற்றது தொடர்பாக மருத்துவ ஊரக பணிகள் இயக்குநரகம் தரப்பில் விளக்கம் கேட்கப்படும் என கூறினார். டிஎம்எஸ் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸிடம் சொல்லி அதில் இருக்கிற விதிமுறைகளின்படி இது நடந்ததா இல்லையா அப்படிங்கறத பரிசீலிக்கப்படும். மேலும் 21 வயது முதல் 36 வயதுடையவர்களே சினை முட்டை தானம் செய்ய வேண்டும். திருமணமாகி கணவரின் ஒப்புதலுடன் இதை செய்ய வேண்டும். இந்த விதிமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளதா எனவும் விளக்கம் கேட்கப்படும் என்றார். விதிமுறைகளுக்குட்படுத்தப்பட்டதா அல்லது விதிமுறைகளை மீறியதா என்பது ஒரு விவாதத்திற்குரிய ஒன்றுதான். ஆனால் இப்போ ஏற்கனவே வந்து இந்த கருமுட்டை சினை முட்டை விவகாரமாக பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனாலும் கூட விதிமுறைகளின்படி 21 வயதை கடந்தவர்கள், 36 வயதுக்குள்ளானவர்கள் கருமுட்டைகளை தரலாம். அது குறிப்பாக பெற்றோர்கள் கணவருடைய ஒப்புதலை பெற்று தரலாம் என்கின்ற வகையிலான விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கிறது. அந்த வகையிலும் இது சாத்தியமாகி இருக்கலாம் என்றுதான் கருதப்படுகிறது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.